மேடம் மேடம் ஒரு நிமிஷம் மேடம் 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 சொல்லுங்கள் மேடம் ப்ளீஸ் மேடம் 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 வாழ்த்துக்கள் கலெக்டர் மேடம். டேய் வழி விடுறா. மரியாதை ரொம்ப முக்கியம் சார். இத்தனை பேருக்கு முன்னாடி வாடா போட நானும் கூப்பிட்டா யாருக்கு சிங்கம்? என்ன பிரச்சனை உனக்கு? நான் என் வேலையை பார்க்க வந்திருக்கேன். நீ சாப்பிட வந்தியா? சாப்பிட்டு பில்ல கட்டிட்டு கிளம்பிட்டே இரு. ஏய் நீ பேசிட்டு இருக்கிறது ஒரு கலெக்டர் கிட்ட, அத மறந்துடாத. இந்த பதவியில இருக்கிற பவரை பத்தி உனக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். போதை மருந்து சாக்லேட் கம்பெனிக்கு சீல் வச்சிங்களாமே, கவர்மெண்டே உங்களை பாராட்டி இருக்கு போலயே. வாழ்த்துக்கள். அத பத்தி உனக்கு என்ன? வெட்டி முறிக்கிற ஒருத்தன் விரல் சூப்பரம் இன்னொருத்தனா? நியாயமா பார்த்தா அந்த பாராட்டு எனக்கு வர வேண்டியது. நோகாம பாராட்டை நீங்க எடுத்துட்டு போயிருவீங்கல்ல. வச்சுக்கங்க வச்சுக்கங்க. அரசு அதிகாரிய வேலை செய்ய விடாம தடுத்துட்டு இருக்க, இது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? என்ன எஸ்பி சார், நான் எங்க உங்களை வேலை செய்ய விடாம தடுத்தேன்? பாராட்டிக்கிட்டு இருக்கேன் சார் உங்க மேடத்தை. காது கேட்கலையா என்ன? வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கபிலன், இந்த மாதிரி பொறுக்கி கூட சரிக்கு சமமா சண்டை போட்டா நமக்கு தான் அசிங்கம். அது எப்படி மேடம்? எங்கள்கிட்ட பேசினா மட்டும் அசிங்கமா? அதுவே சாக்லேட் ஃபேக்டரி ஓனருக்காக அமைச்சர்கிட்ட பேசினா அது அசிங்கம் இல்ல? நான் அவனுக்காக அமைச்சர்கிட்ட பேசினேன்னு உனக்கு யார் சொன்னா? ஆமா, இதெல்லாம் சொல்லியா தெரிஞ்சுக்குவாங்க. அந்த சாக்லேட் ஃபேக்டரி ஓனரை மிதிச்ச மிதியில அவன் எல்லாம் உண்மையும் சொல்லிட்டான். ஒரு போதை சாக்லேட் விக்கிறவனுக்காக அமைச்சர்கிட்ட டீல பேசிட்டு அது அசிங்கம் இல்ல, அவமானம் இல்ல, ஆனா என்கிட்ட பேசுற அசிங்கன்றலடியே என்னது? அந்த ஓனருக்காக பேசினா நான் எதுக்கு ஃபேக்டரி சீல் வைக்கணும்? ரவுடினா அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. ஒரு லாஜிக்க கூட யோசிக்க தெரியாத முட்டாள் நீ. நீ ஏன் முன்னாடி நின்னு பேசுறியா? நான் முட்டாளா? ஆமா, இந்த முட்டாள் தான் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்காக சாக்லேட் ஃபேக்டரி ஓனரை போட்டு உதச்சான். இதே முட்டாள் தான் போத சாக்லேட் வித்த அத்தனை கடையில அடிச்சு நொறுக்குனா. நீ வேணா ஃபேக்டரிக்கு சீல வச்சிருக்கலாம், ஆனா நானு எவ வித்தானோ அத்தனை பேருக்கும் மரண பயத்தை காட்டியிருக்கேன். இன்னொருத்த இனிமேல் காஞ்சிபுரத்துல போத சாக்லேட்ட கொண்டு வந்தானா ஒரு பய வச்சு விக்க மாட்டான். இவ்வளவும் பண்ண நாங்க முட்டாளு, நீங்க புத்திசாலியா? இடியட், உனக்குலாம் சட்டமும் தெரியாது, லீகாலிட்டினா என்னன்னு தெரியாது. வெட்டி வீராப்பா ஏன் முன்னாடி பேசுறதுல உனக்கு எந்த குறைச்சலும் இல்ல. இங்க பாரு, நீ ஒரு பொறுக்கி, நான் ஒரு கலெக்டர். என்னோட கடமை எதுவோ அதை நான் செய்யணும். நீ இல்ல வேற எந்த பொறுக்கி வந்தாலும் அதை தடுக்க முடியாது, புரியுதா? தேவையில்லாம உன்கிட்ட மோதி ஏ இமேஜ் டேமேஜ் பண்ணிக்க முடியாது. எஸ்பி சார், நாட்டுல பட்டா நிலத்தை விட புறம்போக்கு நிலத்தோட அளவுதான் அதிகம். பட்டா நிலத்தை சொந்தக்காரனே பாத்துப்பான், ஆனா புறம்போக்க பாத்துக்கிறது தான் நீங்களும் கலெக்டர் அம்மாலாம் இருக்கீங்க. அந்த உண்மை தெரியாம தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா?